இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே பக்காவாக கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆனால் யாரோட ஃபங்க்ஷன்னே தெரியாது, நாங்கள் சாப்பிட்டு போகலான்னு வந்திருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷன் இன்னும் நாங்கள் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட்டான கேட்ரிங் வேணும் இல்லையா, அதுக்காக தான் இங்கே வந்திருந்தோம். இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கிற கொளத்தூர் பாபு கேட்ரிங்க்கு தான் ஃபுட்டை ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோம். ஓனரை மீட் பண்ணோம். அவர் சொல்கிற மெனுலாம் கேட்கும் போது எங்களுக்கே பயங்கர டெம்ப்டிங்காக இருந்துச்சு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு முக்கியமே வந்து ஃபுட்டு அண்ட் சர்வீஸ் தான். இவங்களோட சர்வீஸ் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. லேடிஸ் தான் கம்ப்ளீட்டாக சர்வ் பண்ணாங்க, பயங்கர ப்ளீஸிங்காக இருந்துச்சு. அண்ட் ஃபுட்டு வேற லெவலில் இருந்துச்சுங்க. வெஜ்ஜிலே பார்த்தீங்கன்னா வஞ்சிர மீன், இறால், சிக்கன் 65, எஸ்பெஷலி அந்த பிரியாணி மட்டன் பிரியாணி மாதிரியே இருந்துச்சுங்க. எப்படி தான் இவ்வளோ சூப்பராக செய்கிறாங்கன்னு எங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஸாக இருந்துச்சு. உண்மையிலே நாங்கள் செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டோம். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஒரு பெஸ்ட்டான கேட்ரிங் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொளத்தூர் பாபு கேட்ரிங் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். உண்மையிலே சர்வீஸும் சரி ஃபுட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் புக் பண்ணிட்டோம். உங்களுக்கும் பாபு கேட்ரிங்கோட சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இவங்களோட டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க.